ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 11th நியூ புக் எக்கனாமிக்ஸ் லெசன் நம்பர் 7, 8, 9, 10, 11. ஓகேவா? இந்த 5 லெசன் தான் வந்து சிலபஸில் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். இந்த 5 லெசன்ஸ் இதில் இருந்து 10 வினாக்களுக்கு மேலே வந்து டிஎன்பிசிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? இதில் இருந்து ஒரு 350 மேற்பட்ட மிக முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இதுவரைக்கும் 11th நியூ புக் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த 350 கொஸ்டின்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. உங்களோட எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, முதல் கேள்வி வந்து 8, 9, 10, 11. ஓகேவா? இப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 7th லெசன் வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 8th லெசன் பார்ப்போம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இதிலிருந்து வினாக்கள் பார்ப்போம். முதல் கேள்வி, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காகவே மனிதன் எதை கொடுக்க மாட்டான். ஓகேவா? இந்த கூற்றை கூறியது வந்து யார், யாருன்னு பார்த்தா டெய்லர் கோவன் தான் வந்து இந்த கூற்றை வந்து கூறியிருப்பார். ரெண்டாவது கேள்வி, வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுவிற்கு வருகை தந்த வருடம். ஓகே, வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுக்கு வருகை தந்த வருடம் வந்து மே 20, 1498. புக்கில் வந்து 1498 போட்டிருக்காது, 1948 எப்படியோ போட்டிருக்கோம். அது வந்து தவறானது, 1498 தான் கரெக்டு. ஸோ பார்த்துக்கோங்க. மூன்றாவது கேள்வி, 1614 சர் தாமஸ் ரோ யாரிடம் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்ட்டு பார்த்தா ஜஹாங்கீர். அடுத்த நான்காவது கேள்வி, பிளாசி போர் நடைபெற்ற வருடம். ஓகேவா? பிளாசி போர் நடைபெற்ற வருடம் என்னென்னு பார்த்தா 1757. அடுத்த ஐந்தாவது கேள்வி, ஆங்கிலேய பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து ஆங்கிலிற்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது எப்போது. ஓகேவா? இது என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட தான் வந்து முழு அதிகாரமும் இருந்துச்சு. ஓகேவா? கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இருந்து அவ ஆட்சி பொறுப்பை ஃபுல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மாற்றிக்கிடுவாங்க. அந்த மாற்றிய சட்டம் வந்து எப்போது இயற்றப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தா 1858. ஓகேவா? 1858, ஏன்னா 1857 நம்ம புரட்சி இருக்குல்ல, நம்ம புரட்சிக்கு பிறகு 1857 புரட்சிக்கு பிறகு விக்டோரியா மகாராணியோட அறிக்கை வரும். அது வந்து மகா சாசனம் அப்படின்ட்டே வந்து இந்திய மக்களால் அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டத்தோட பிரதிபலிப்பின் காரணமாக தான் வந்து 1858 வந்து இந்த சட்டம் போடப்பட்டது. 1857 புரட்சிக்காண்டி தான் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகிட்டே இருந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஆட்சி வந்து மாற்றப்பட்டது. ஓகேவா? மகாராணி இங்கிலாந்தோட மகாராணி ஆட்சி வந்து 1858 வந்து மாற்றப்பட்டது. 1757 இருந்து 1813 வரையிலான காலம் டேஷ் காலம் ஆகும். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா வணிக மூலதன காலம். அடுத்த ஏழாவது கேள்வி, 1813 முதல் 1858 வரையிலான காலம் டேஷ் காலம் ஆகும். ஆன்சர் வந்து என்னென்னா தொழில் மூலதன காலமாகும். ஓகேவா? வருஷத்தை வந்து பார்த்துக்கோங்க, 1857 to 1813 வந்து எவ்வளோ என்ன காலம், வணிக மூலதன காலம். அடுத்த 13 to 58 வரைக்கும் தொழில் மூலதன காலம். அடுத்தது, ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவான் தாரா முறை அல்லது நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்தியவர் வந்து யார். ஆன்சர் வந்து என்னென்னா லார்டு காரன் வாலிஸ். எப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறாருனா 1793. நில வருவாய் அரசுக்கு செலுத்தக்கூடிய நில உரிமையாளர் டேஷ். ஓகே, நில வருவாயை வந்து அரசுக்கு செலுத்தக்கூடிய நில உரிமையாளர் வந்து யார், யார்னா வந்து ஜமீன்தாரி. ஓகேவா? ஜமீன்தாரியை போட்டிருப்பாங்க, அந்த ஜமீன்தாரி தான் வந்து நில வருவாயெல்லாம் பிரித்து அரசிட்ட போய் வந்து கெட்டுவார். அவர் வந்து 11 to 10 வந்து அரசாங்கத்திற்கும் 1 வந்து அவருக்கும் வந்து நியமிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து வரி வசூலிக்கிறதை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து செயல்படுவார். ஓகேவா? இங்கே பாருங்கள், 11 to 10 அரசுக்கு செலுத்த வேண்டும், மீதி தொகை 1 வந்து இவருக்கு. ஓகேவா? அப்போ வந்து இவர் வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பண்ணார். அடுத்து, நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களான குழு டேஷ். ஓகே, நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களான குழு வந்து மகள்வாரி அல்லது இனவாரி முறையில் வந்து இந்த இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? நில வருவாயை வந்து நிர்வகிக்கக்கூடியது வந்து கிராம மக்கள் குழு தான். ஓகேவா? அப்படின்ட்டு கொண்டு வந்த
முறை வந்து என்ன முறை அப்படின்ட்டு கேட்கலாம். கேட்டால் மகள்வாரி அல்லது இனவாரி முறை. அடுத்து ரைத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முதன்முறையாக எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஓகேவா, ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம், ஆன்சர் வந்து தமிழ்நாடு. அடுத்த 12வது கேள்வி, நிலத்தை பயன்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்தும் உரிமைகளை நிலத்தை உழுபவரே பெற்றிருத்தல், இது வந்து எந்த முறையில் வந்து இந்த வாக்கியம் வந்து கொண்டு வந்தாங்க? ஓகேவா, ரைத்து வரி முறை. ஓகேவா, ரைத்து வரி முறையில் தான் வந்து நிலத்தை பயன்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்ததும் உரிமைகளை நிலத்தை உழுபவரே பெற்றிருத்தல். ஓகேவா, இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி சொற்களஞ்சியம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, அந்த இதில் இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 வினாக்கள். அடுத்து 13வது, ஆசியாவின் 3வது மிக முக்கிய பொருளாதார நாடு எது? ஆசியாவோட மிக முக்கியமான பொருளாதார நாடு வந்து இந்தியா. ஃபஸ்ட்டு சைனா, ஜப்பான், அடுத்து இந்தியா. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு டேஷ். ஓகே, இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு வந்து 1948 ஏப்ரல் 6. ஓகேவா, இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, இந்தியாவோட முதல் தொழிற்கொள்கை வந்து எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. 1948 ஏப்ரல் 6. அடுத்து இந்தியாவின் பொருளாதாரம் டேஷ், இந்தியாவோட பொருளாதாரம் என்ன பொருளாதாரம்? இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்திய தொழில்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்திய தொழில்கள் வந்து 4 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அது என்னென்னு பார்த்தா பொதுத்துறை, மூலத்தொழில்கள் ஃபுல்லாக பொதுத்துறையில் பேரும், பொது மற்றும் தனியார் துறை வந்து முக்கிய தொழில்கள், கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, அடுத்த தனியார் மற்றும் கூட்டுறவு துறைகள் அப்படின்ட்டு 4 வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து முதல் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா, முதல் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1914. 1956 தொழில் கொள்கையின் நோக்கம் வந்து என்ன? ஓகே, அதோட நோக்கம் வந்து என்னென்னா பெரிய நிறுவனங்களை முன்னிறுத்துவது. ஓகேவா, அதே மாதிரி இதோட ஆக்சுவலான இது என்னன்னு பார்த்தா பொதுத்துறை, தனியார் துறை, குடிசை தொழில்கள் என அனைத்தையும் முன்னேற்றுவது தான் வந்து இந்த 1956 கொண்டு வந்த தொழில் கொள்கையோட நோக்கமாக இருக்கும். ஆனால் புக் பேக்கில் வந்து இது மட்டும்தான் வந்து ஆன்சராக இருக்கும், புக்கு உள்ளே வந்து இந்த 3 துறையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரெண்டையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பசுமை புரட்சியோட தந்தை என அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் டேஷ். ஓகேவா, அந்த திட்டத்தோட பேர் வந்து என்னது? HYVP, ஹை எல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம். ஓகேவா, இதுதான் வந்து என்னது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்யக்கூடியது பேர் வந்து இந்த இதுதான் HYVP. அந்த திட்டத்தோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா வழி நடத்தும் திட்டம். 20வது, இது வந்து 1960-61 அதில் வந்து 7 மாவட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது 21வது, பின்வருவற்றுள் சரியானது எது எவை? ஓகேவா, பின்வருவற்றுள் சரியானது எது எவை? பசுமை புரட்சியின் விளைவால் கோதுமை மற்றும் நெல் போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்கு பெருகியது. அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிக்க உதவியது. அடுத்து வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன. ஓகேவா, 4. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, இதில் வந்து இந்த 4 கூற்றுகளுமே வந்து சரியான கூற்றுகள். ஓகேவா, 1, 2, 3, 4 எல்லாமே வந்து சரியானது. அடுத்து 22வது, புதிய வேளாண் நீதியை பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றன அவை. ஓகே, புதிய வேளாண் நீதியை வந்து எவ்வாறு அழைக்கின்றனர்னு கேட்கலாம். புதிய வேளாண் நீதியை வந்து புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதையுரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், பசுமை புரட்சி அப்படின்ட்டு 4 வகையில் வந்து அழைக்கிறார்கள். ஓகேவா, இந்த 4 கொடுத்து இதில் வந்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது, சரியானது எதுன்ட்டு கேட்கலாம். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதையுரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், பசுமை புரட்சி, 4 வந்து உண்டு புதிய வேளாண் நீதியில். 2வது, பசுமை புரட்சியை பற்றிய கருத்துக்களில் சரியானது எது எவை? ஓகேவா, அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு 2வது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது.
இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் 2006 முதல் 2007 ஓகேவா, 2006 முதல் 2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்த வேண்டும். வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் 5%-6% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகேவா, இந்த மூன்று கூற்றுமே வந்து சரியான கூற்று தான். அதிக வேளாண்மைக்காண்டி தான் வந்து ரெண்டாவது பசுமை புரட்சி வந்து தொடங்கினாங்க. இரண்டாவது பசுமை புரட்சியோட நோக்கம் வந்து 214 மில்லியன் டன்னை வந்து 400 மில்லியனாக வந்து 2020 மாற்றணும் அப்படின்ட்டும், 5% உள்ள வேளாண் வளர்ச்சியை 6% வந்து உயர்த்தவும் வந்து கொண்டுவரப்பட்டு தான் வந்து இந்த இரண்டாவது பசுமை புரட்சி திட்டம். அடுத்தது, முதல் எக்கு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? முதல் எக்கு தொழிற்சாலை வந்து ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஊரில் அமைஞ்சுள்ளது தான் வந்து முதல் எக்கு ஆலை. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு. ஓகேவா, வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1870 வந்து நிறுவியிருக்காங்க. ஜாம்ஷெட்பூரில் உள்ள இரும்பு எக்கு தொழிற்சாலையின் பெயர் வந்து என்னென்னா வந்து டிஸ்கோ. ஓகேவா, இது வந்து ஒரு ப்ரைவேட் இரும்பு எக்கு ஆலை. ஓகேவா, ஜாம்ஷெட்பூரில் இருக்குது. மேக்சிமம் வந்து இந்த கேள்வி வந்து எப்படி வரும்னா, டிஸ்கோ எந்த ஊரில் அமையப்பட்டுள்ளது, ஜாம்ஷெட்பூரா வேறு ஏதாட்டுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா, இப்போ கம்பெனியோட பேர் கேட்க மாட்டாங்க, ஜாம்ஷெட்பூரில் என்ன இரும்பு எக்கு ஆலை உள்ளது, டிஸ்கோ 1907 வந்து அமைந்துள்ளது. அடுத்தது, பான்பூரில் தொடங்கப்பட்ட இரும்பு எக்காலையின் பெயர் வந்து என்ன? ஓகே, இது வந்து ஜிஸ்கோ ஜேஜே, இதோட பேர் வந்து என்னென்னா JJSCO ஜிஸ்கோ. ஓகேவா, இது வந்து 1919 வருது. ஃபஸ்ட்டு டிஸ்கோ வந்து 1907. ஓகேவா, இது வந்து 1919. ஓகே, இது வந்து எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. டிஸ்கோ வந்து ஜாம்ஷெட்பூர், இந்த ஜிஸ்கோ வந்து பான்பூரில் வந்து இருக்குது. இந்தியாவில் முதல் முறையில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் வந்து எது? இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் முறையில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் வந்து விஸ்வரேஸ்வரய்யா இரும்பு எக்கு தொழில் தான் வந்து பத்திராவதியில் உள்ளது தான் வந்து முதல் பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம் வந்து கவர்மெண்ட்டோட செக்டார் தான் வந்து பொதுத்துறை நிறுவனம் அப்படிம்பாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து அதிக அளவில் இருக்கும். இந்திய எக்கு நிறுவனம் மற்றும் எக்குத்துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ள நிறுவனம் ஓகேவா, எந்த இதுக்குன்னா வந்து செயில். 1974 வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இந்த துறை. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய எக்கு நிறுவனம் மற்றும் எக்குத்துறையை மேம்படுத்தும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ள நிறுவனம் வந்து செயில். செயிலோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சிருந்துச்சி மறந்துட்டு. இந்திய எக்கு உற்பத்தியில் டேஷ் உலகளவில் இடம். ஓகேவா, இந்திய எக்கு உற்பத்தியில் இந்தியாவோட இடம் உலகளவில் வந்து டேஷாக இருக்குது. ஆன்சர் வந்து 8வது இடம். ஓகே, அடுத்த பாருங்கள். அடுத்த இந்த புரட்சியின் பெயர்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களின் பெயர்கள் வந்து சொல்கிறேன். இதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு கேள்வி வந்து உறுதியாக வந்து வரும். எப்போ பார்த்தாலும் வந்து இதிலிருந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஷார்ட்கட்டோடு சொல்லித்தரேன், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, முதல் இது பாருங்கள், பசுமை புரட்சி. ஓகேவா, பசுமை புரட்சின்னா என்னென்னா விவசாயம், வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, இதை பற்றி வரக்கூடியதான் வந்து பசுமை புரட்சி. ஓகேவா, பசுமை அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஞாபகம் வரும், பச்சை கலர், பச்சை பச்சைன்னு இருக்கிறது தான் வந்து பசுமை அப்படின்போம். ஓகேவா, விவசாயம்னாலே வந்து பச்சை பசைன்னு தான் இருக்கும், வேளாண்மை தொழிலும் பச்சை பசைன்னு தான் இருக்கும், உணவு தானிய உற்பத்தி கீரை பழம் ஓகேவா, உணவு தானிய உற்பத்தி எல்லாமே பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஓகேவா, பசுமை புரட்சின்னா பச்சை பசேன்னு இருக்கணும், வேளாண்மையாக இருக்கட்டும், விவசாயம், உணவு உற்பத்தி, இது எல்லாமே வந்து பச்சை பசேன்னு இருக்கும். அதனால் பசுமை புரட்சின்னா பச்சை பசேன்னு இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்து, வெண்மை புரட்சி. ஓகேவா, பால் மட்டும்தான் வந்து ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா, வெண்மை அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு வந்து பால் தான். ஓகேவா, வெண்மை அப்படின்னா வந்து பால் தான். ஓகேவா, அதனால் இது ஈஸி தான். வெண்மை அப்படின்ட்டு வந்துட்டுனா பால் அப்படின்ட்டு போட்டுருங்க. நீல புரட்சி. ஓகே, இது வந்து கடல்சார் பொருட்கள் மீன். ஓகே, நீல புரட்சியை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கடல் வந்து என்ன கலரில் இருக்கும்,
ப்ளூ கலர், அதாவது நீல கலர். ஓகேவா? அப்போ நீல புரட்சினா வந்து கடல் சம்மந்தமான இது. ஓகேவா? நீல புரட்சினா கடல் சார்ந்த பொருட்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலில் வந்து என்ன இருக்கும், மீன் இருக்கும். ஓகேவா? அதான் வந்து கான்செப்ட். நீல புரட்சினா வந்து கடல் சார் பொருட்கள், மீன். அடுத்தது மஞ்சள் புரட்சி. ஓகேவா? மஞ்சள் புரட்சினா வந்து எண்ணெய் வித்துக்கள். ஓகேவா? எல்லா எண்ணெயும் வந்து மஞ்சள் கலரில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஓகே, எந்த எண்ணெயும் எடுத்துக்கிட்டாலும் எண்ணெய் கலர் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அப்போ மஞ்சள் புரட்சி அப்படின்ட்டு வந்துட்டால் எண்ணெய் வித்துக்கள். கருப்பு புரட்சி அப்படின்னா வந்து பெட்ரோலியம். ஓகேவா? நிலக்கரியாக இருக்கட்டும், பெட்ரோலியம் தயாரிக்கக்கூடிய அந்த இதாக இருக்கட்டும், அது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தார் மாதிரி கொழு கொழுன்ட்டு கருப்பு கலரில் தான் இருக்கும். ஓகேவா? அதிலிருந்து தான் வந்து பெட்ரோலியம் வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் கருப்பு புரட்சி அப்படின்ட்டு வந்தால் பெட்ரோலியம். வெள்ளி புரட்சி. ஓகேவா? வெள்ளி புரட்சி அப்படின்னா வந்து முட்டை. ஓகேவா? இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெள்ளி புரட்சினா முட்டை. ஓகேவா? முட்டை வந்து ரொம்ப வெண்மை கலரில் வந்து இருக்காது. ஓகேவா? முட்டை வந்து வெண்மை கலரில் வந்து இருக்காது. முட்டை வந்து என்னது, ஒரு வெள்ளி கலரில் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு குழப்புது அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, முட்டையை அவிச்ச பிறகு உள்ள இது வந்து ஒரு சாம்பல் கலரில் இருக்கும். ஓகேவா? அதை வந்து வெள்ளி கலர்னு அவிச்சுக்கோங்க. வெள்ளி புரட்சினா வந்து முட்டை. முட்டை வந்து வெண்மை கிடையாது, முட்டைங்குது வெள்ளி அப்படின்னு அவிச்சுக்கோங்க. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. ஓகேவா? பருத்தி வந்து ஒரு வெள்ளி கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இலை. ஓகேவா? இலை வெள்ளி இலை அப்படின்ட்டு கொடுத்துருக்கனால பருத்தி. ஓகேவா? இதெல்லாம் நூல் மாதிரி தானே இருக்கும், அதனால் பருத்தி. தங்க புரட்சி. தங்க புரட்சி வந்து தோட்டக்கலை, பழங்கள், தேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுவும் வந்து மஞ்சள் கலர் மாதிரி தான் வரும். ஓகேவா? மஞ்சளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எண்ணெய் வித்துக்கள் சொல்லியிருந்தோம். தங்கனாலும் மஞ்சள் கலர் தான், ஆனால் தங்கும்போது கொஞ்சம் விலை கூடுனா தான் இருக்கும். இந்த தோட்டக்கலை, பழங்கள், தேன்லாம் வந்து இது எண்ணெயோட ரேட் வந்து கூட, அதனால் தங்க புரட்சிகள்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். தோட்டக்கலை, பழங்கள், தேன்ட்டு கொஞ்சம் விளக்கோடை. தங்க இளப்புரட்சி சணல். ஓகேவா? சணல் வந்து இப்படி இருக்குமா? ஓகே, சணல் வந்து என்னது, இப்படியே இருக்கும். ஓகேவா? இப்படியே சுற்றி வச்சு இப்படியே இருக்குமா சணல்? ஓகே, சணல் வந்து என்ன கலரில் இருக்கும், லைட்டு கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ தங்க இலை, இலைனா வந்து நூல் மாதிரி நீ வச்சுக்கோங்க. அப்போ தங்க இலை புரட்சினா சணல். சிகப்பு புரட்சி. ஓகேவா? சிகப்பு புரட்சின்னா தக்காளி, மாமிசம் ரெண்டுமே வந்து சிவப்பு கலரில் தான் இருக்கும். மாமிசங்கும்போது இறைச்சி. ஓகே, மாமிசம் அல்லது இறைச்சி, ஏதாவது தோல்லாம் உரிச்சாச்சுன்னா என்னது, சிவப்பு கலரில் தான் வந்து இருக்கும். அதனால் தக்காளி, மாமிசம் ரெண்டுமே வந்து சிவப்பு கலரில் தான் இருக்கும். உருண்டை புரட்சி அல்லது வட்ட புரட்சி. ஓகேவா? இது வட்டன்னு சொல்லலாம் அல்லது உருண்டை புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு புரட்சியில் கேட்டாலும் உருளைக்கிழங்கு தான். ஓகேவா? உருளைக்கிழங்கு தான் வந்து உருண்டையாகவும் இருக்கும், உருளைக்கிழங்கு தான் வந்து வட்ட வட்டமாக, பொட்டேட்டோ சிப்ஸ் போட வட்ட வட்டமாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு அப்படின்ட்டு கொடுத்தா இது வட்ட புரட்சி. அடுத்து பழுப்பு புரட்சி. ஓகேவா? பழுப்பு புரட்சிங்கும் போது தோல் பொருட்கள், தோல் பொருட்கள் எல்லாம் பழுப்பு புரட்சியில் வரும். இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால். சாம்பல் புரட்சி வந்து உரங்கள். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, ஓகே, இது பழுப்பு புரட்சி மட்டும், தோல் பொருட்கள் நீ அவச்சுக்கோங்க. இளஞ்சிவப்பு பொருள் புரட்சி வந்து இறால். ஓகேவா? இறால் வந்து, இறால் வந்து பார்த்துருந்தா தெரியும், இறால் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும், லைட்டு பிங்கில் தான் இருக்கும், அதுதான் வந்து இறால். அப்போ இளஞ்சிவப்புனா வந்து இறால் தான். சாம்பல் புரட்சி, உரங்கள் எல்லாமே வந்து ஒரு தூவும் போது பார்த்துருந்தீங்கன்னு தெரியும் சாம்பல் கலரில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சாம்பல் புரட்சினா உரங்கள். ஓகேவா? இதிலிருந்து ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க கண்டிப்பாக, எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஞாபகம் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படித்தால் சரிதான். ஓகேவா? அடுத்தது 31. அடுத்து 31 வந்து பொதுத்துறையில் உள்ள எஃகு நிறுவனங்கள். ஓகேவா? இது வந்து புக்கில் இருக்கும். ரூர்கேலா வந்து ஒரிசா, இதற்கு உதவியது வந்து ஜெர்மனி, பிளாய் வந்து மத்திய பிரதேசம், உதவியது வந்து ரஷ்யா அரசு, துர்காபூர் மேற்கு வங்காளம், உதவியது வந்து இங்கிலாந்து அரசு, பொகாரா ஜார்க்கண்டு, உதவியது வந்து ரஷ்ய அரசு, பெனாப்பூர் மேற்கு வங்காளம், உதவியது வந்து தனியார் துறை, விசாகப்பட்டினம் ஆந்திரா, உதவியது வந்து ரஷ்ய அரசு, பேரன்பூர் மேற்கு வங்காளம், உதவியது வந்து தனியார் துறை 1976, சேலம். சேலம் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, சேலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள ஒரே எக்காலை வந்து சேலத்தில் இருக்குது. இதற்கு வந்து இந்திய அரசு வெளிநாட்டு
உதவி வந்து கிடையாது. இந்திய அரசோட சொந்த முயற்சியில் உருவாக்கப்பட்டது தான் வந்து இருந்தது. ஓகே, நமக்கு தமிழ்நாடு சம்மந்தம் வந்து கேள்வி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. விஜயநகர் வந்து கர்நாடகா, இந்திய அரசோட உதவி. பத்ராவதி கர்நாடகில் வந்து விஸ்வரேஸ்வர ஐயரோட இந்த இரும்பு கலை. இதுதான் வந்து நாட்டோட ஃபஸ்ட்டு பொதுத்துறை நிறுவனம், நாட்டு உடைமையாக்கப்பட்ட விஸ்வரேஸ்வர ஐயா இரும்பு எக்கு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தமானது. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் வந்து புக்கில் உண்டு, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சேலத்தை வந்து பார்த்துக்கோங்க, இந்திய அரசோட இதில் வந்து செய்யப்பட்டது. சணல் உற்பத்தியில் நவீனமயப்படுத்த தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இடம் வந்து எது? ஓகே, சணல் தொழிற்சாலைகள் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதன் முறையாக உருவாக்கப்பட்ட இடம் வந்து எங்கன்னா 1855 மேற்கு வங்காளத்தில் ரேஷ்ரா அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, அடுத்தது, உலகில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் டேஷ் இடம். ஓகேவா, எத்தனாவது இடம் அப்படின்ட்டு பார்த்தா முதல் இடம். அடுத்து, சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் டேஷ் இடம், சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து இரண்டாவது இடம். அடுத்தது, இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? ஓகே, இந்தியாவோட மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் வந்து பருத்தியும் நெசவு தொழிலும். அடுத்தது, முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தா கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள குளோஸ்டார் துறைமுக நகரில் 1818 அமைக்கப்பட்டது. மும்பையில் நூர்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1854 மும்பையில் கேஜிஎன் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்கியவர் வந்து டிபேர். சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை டேஷ் மாநிலம் மட்டுமே தருகிறது. ஆன்சர் வந்து என்னென்னா மகாராஷ்டிரா. இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் தொழிலானது உலகின் டேஷ் பெரிய தொழிலாகும். ஆன்சர் வந்து என்னென்னா மூன்றாவது பெரிய தொழில் வந்து இந்தியாவில் உள்ள நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் தொழில்தான். அடுத்தது, பின்வருவனற்றுள் சரியானது எதியவை? 1812 வங்கத்தில் உள்ள ஷெராம்பூர் என்ற ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை தொடங்கப்பட்டது. 1812 வந்து ஷெராம்பூர் என்ற ஊரில் வந்து காகித ஆலை உருவாக்கப்பட்டது. இது சரி. உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா வந்து 15வது இடத்தில் உள்ளது. இதுவும் சரி. இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது, சீனா வந்து முதலிடத்தில் உள்ளது. இதுவும் சரி. உலக அளவில் 16% பட்டு உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. ஓகே, இந்தியா வந்து 16% பட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது. இதுவும் சரி. இந்தியா மட்டுமே 5 வகையான பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது. அது என்னென்னா மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, பட்டு ஏரி முகாம் பட்டு. ஓகேவா, இதுவும் வந்து சரி. ஆக மொத்தம் இதில் கொடுத்துருக்கிறது அனைத்துமே வந்து சரியான கூற்று. அடுத்து, முதன் முதலாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் வந்து இந்தியாவில் வந்து எங்கே? முதன் முதலாக எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்ட இடம் வந்து அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்ற ஊரில் தான் வந்து முதன் முதலாக வந்து எண்ணெய் கிணறு வந்து தோண்டிருக்காங்க. 1856 எண்ணெய் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்ட இடம் வந்து என்ன? 1956 வந்து எண்ணெய் எரிவாயு கழகம் ONGC உருவாக்கப்பட்ட இடம் வந்து உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள டெஹ்ராடூன் என்னும் ஊரில் தான் வந்து இந்த எண்ணெய் எரிவாயு கழகம் வந்து ONGC வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, கேள்வி வந்து இந்த இடம் வந்து இந்த எண்ணெய் எரிவாயு கழகம் வந்து எங்கே வந்து உருவாக்கப்பட்டுள்ளது, அதான் வந்து கேள்வி. அடுத்தது, ஜூலை 19 1969 ஆண்டு தேசிய மயக்கமாட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. ஓகேவா, இந்த 1969 வரைக்கும் வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்படலை. ஜூலை 19 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதோட ஷேர் வந்து அந்த டைமில் வந்து எவ்வளோனா 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் இவை. ஓகே, இந்த 14 வங்கிகளும் வந்து 50 கோடிக்கு மேலே வந்து வைப்பு தொகை வந்து வச்சிருந்துச்சு. 1980 ஏப்ரல் 15 அன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. ஓகேவா, ரெண்டு டைம் வந்து ஆக்கியிருப்பாங்க, 1969
1980 இந்த ரெண்டு டைமில் ஆக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை வந்து 69 14, 80 வந்து 6. இந்த 6 வங்கிகளோட இது ஷேர் வந்து எப்படின்னா 200 கோடிக்கு மேல் வந்து வைப்பு தொகை கொண்ட வங்கிகளாக இவை இருந்தன. அடுத்து இப்போ வந்து 5-ஆண்டு திட்டம் வந்துட்டோம். இந்த 5-ஆண்டு திட்டத்தில் வந்து நிறைய கேள்விகள் வரும், எல்லா கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ வந்து 5-ஆண்டு திட்டங்களை வந்து நல்லா வந்து பாருங்கள். 5-ஆண்டு திட்டங்கள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஓகேவா, 5-ஆண்டு திட்டங்கள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டதான் வந்து 5-ஆண்டு திட்டங்கள் எல்லாமே. அடுத்து 5-ஆண்டு திட்டங்கள் நிறுத்திவிட்டு தற்போது தொடங்கியுள்ள புதிய திட்டம் வந்து எது? 5-ஆண்டு திட்டத்தை வந்து நிறுத்திட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ உள்ள திட்டம் வந்து எதுன்னு பார்த்தா நிதி ஆயோக். அடுத்து முதல் 5-ஆண்டு திட்டம் டேஷ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதல் 5-ஆண்டு திட்டம் வந்து ஹெராய்டு டோமர், ஓகேவா, ஹெராய்டு டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதல் 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? முதல் 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து வேளாண்மையை வந்து முன்னேற்றுவது தான் வந்து முதல் 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கமாக வந்து இருந்தது. அடுத்த 48, 2வது 5-ஆண்டு திட்டம் டேஷ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் வந்து என்னென்னா பிசி மகள் நோபிஸ், அதோட மாதிரியை அடிப்படையாக கொண்டது தான் வந்து 2வது 5-ஆண்டு திட்டம். 2வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன? 2வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு வேளாண்மையை அதிகரித்தாச்சு, அடுத்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தது. காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் 5-ஆண்டு திட்டம் எது? காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் 5-ஆண்டு திட்டம் வந்து 3வது 5-ஆண்டு திட்டம். 3வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். இந்த 3வது 5-ஆண்டு திட்டத்தில் தான் வந்து சீன இந்திய போரின் காரணமாக வந்து அதோடய ஜிடிபி லெவல்னு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு 5-ஆண்டு திட்டத்திலையும். அந்த ஜிடிபி லெவலை வந்து 3வது 5-ஆண்டு திட்டத்தில் வந்து அடைய முடியவில்லை. திட்ட விடுமுறை காலம் வந்து எந்த 5-ஆண்டு திட்டத்தில் வந்து வந்துச்சு? திட்ட விடுமுறை காலம் வந்து எப்போ எந்த வருஷத்தில் வந்துச்சு? திட்ட விடுமுறை காலம் வந்து 1966 to 1969. ஓகே, 3வது 5-ஆண்டு திட்டத்துக்கு பிறகு 4வது 5-ஆண்டு திட்டம் போடலை, அதற்கு பதிலாக வந்து கொண்டு வந்து தான் வந்து இந்த திட்ட விடுமுறை காலம். இது 1966 to 1969 வரைக்கும் வந்து இது வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா, இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5-ஆண்டு திட்டத்தின் தோல்வி, ஓகேவா, இது எல்லாமே வந்து இதில் வந்து நடைபெற்றுச்சு. அதனால தான் வந்து இந்த திட்ட விடுமுறை காலம் வந்து உருவானுச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாகவும் 3வது 5-ஆண்டு திட்டம் தோல்வி அதற்கு காரணமாகத்தான் வந்து இந்த திட்ட விடுமுறை காலம் வந்து உருவாகப்பட்டது. இக்காலகட்டத்தில் 1-ஆண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 4வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சாப்பு நிலையை அடைதல். ஓகேவா, இந்த 5-ஆண்டு திட்டங்களுக்கான வருடங்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. வருடம் வந்து குரூப் 4 லெவலில் கேட்பாங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 வந்து வருஷம்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதோட நோக்கம் என்ன? இப்போ நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சாப்பு நிலையை அடைதல் எந்த 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்ட்டு கேட்கலாம். அப்படி கேட்டால் 4வது 5-ஆண்டு திட்டம். 5வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னா வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு வந்து முன்னுரிமை வழங்குதல். வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு வந்து முன்னுரிமை வழங்குதல். 5வது 5-ஆண்டு திட்டத்தின் முன் வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது? 5வது 5-ஆண்டு திட்டம் வந்து யாரோட மாதிரியை வச்சு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா டிபி தார் அவரோட முன் வரை வச்சு உருவாக்கப்பட்டது தான் வந்து 5வது 5-ஆண்டு திட்டம். ஏன்னா 3வது 5-ஆண்டு திட்டம் தோல்வி, 4வது 5-ஆண்டு திட்டம் தோல்வி, அதனால் வந்து ஏதாட்டும் ஒரு முன் வரை வச்சு உருவாக்கும் அப்படின்ட்டு உருவாக்கினதான் வந்து 5வது 5-ஆண்டு திட்டம். ஓகேவா, அடுத்தது சுழல் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா, இந்த 5வது 5-ஆண்டு திட்டம் வந்து முழுமையாக வந்து முடிபெறாது, 4 வருஷத்தில் முடிச்சிருவாங்க 1 வருஷம் இருக்கும்போதே. அதனால் வந்து 1978 to 1979 அந்த 1 வருஷத்துக்கு வந்து சுழல் திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து அந்த 1 வருஷத்துக்கு வந்து போடுறாங்க. 6வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு. 7வது 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், வேலை வாய்ப்பை வழங்குதல். அடுத்த 6வது 5-ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகேவா, பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சுழல் திட்டம் பார்த்தோம். சுழல் திட்டம் வந்து எப்போன்னா 1978 to 1979. அடுத்தது
இங்கே ஒன்று பார்த்தோம்ல, திட்ட விடுமுறை காலம் எப்போனா 1969 to 1969. திட்ட விடுமுறை காலம் 66 to 69, சூழல்னா வந்து 78 to 79. அடுத்தது என்னது, ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அல்லது வருடாந்திர திட்டங்கள். ஓகே, ஆண்டு திட்டங்கள் அல்லது வருடாந்திர திட்டங்கள் இப்படின்ட்டு கேட்கலாம், ரெண்டும் ஒன்று தான். வருடாந்திர, ஓகேவா, அந்த திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம். கேட்ட ஆன்சர் என்னென்னா 90 to 91, 91 to 92, இந்த ரெண்டு வருஷமும் உண்டு ஆண்டு திட்டங்கள் அல்லது வருடாந்திர திட்டங்கள் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய திட்டங்கள் வந்து போடப்பட்டது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து மத்திய மாநில அரசில் வந்து ஒரு நிலையான தலைமை வந்து இல்லை. மத்திய அரசில் வந்து இவர் ராஜீவ்காந்தி வந்து இறக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து சிஎம்ஓ ஒவ்வொரு ஆளாக மாற்றி மாற்றி பிரதமர் மாறிக்கிட்டே இருக்காங்க, முதலமைச்சரும் வந்து சரியில்லை அப்படின்ட்டு அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால ஆண்டு திட்டங்கள் வந்து போடப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு, புதிய பொருளாதார கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1991 July 24. ஓகேவா, இப்போலாம் வந்து டேட்லாம் கேட்காங்க, அதனால் டேட்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 1991 July 24. புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்திய பிரதமர் வந்து யார், நரசிம்ம ராவ் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வர்றார். இந்த புதிய பொருளாதார கொள்கையில் தான் வந்து புதிய தொழிற்கொள்கைகள்லாம் வந்து கொண்டு வராங்க. இந்த டைமில் வந்து நிதியமைச்சராக இருந்து இருந்தது வந்து பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர். அடுத்து 62, 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட துறை, தொழில்துறை. ஓகே, முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை வந்து செம்பு மற்றும் சிங்க் சுரங்கத் தொழில். வங்கியில் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் வந்து சமூக நிலம், ஓகே, சாதரி சமூக நலம் தான் வந்து முக்கிய நோக்கம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து எதுன்னா 1950. 8வது 5வது ஆண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்ததல். ஓகே, மனிதவள மேம்பாடு HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த மூன்றை வச்சு தான் வந்து தரத்தை வந்து பிரிக்கிறாங்க. வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் இந்த மூணை வச்சு தான் வந்து பிரிக்கிறார்கள். இது வந்து 8வது 5வது ஆண்டு திட்டத்தில் வந்து கொண்டு வராங்க. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட 5வது ஆண்டு திட்டம் எப்போனா வந்து 8வது 5வது ஆண்டு திட்டத்தில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வராங்க. 10வது 5வது ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து தலா வருவாயை வந்து 2 மடங்காக உயர்த்த வேண்டும் அப்படின்ட்டு இலக்காக வைக்கிறாங்க. 11வது 5வது ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை வந்து கொண்டு வராங்க. 11வும் 12வும் வந்து 5வது 5வது ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேறு. ஓகேவா, இதில் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதில் விரைவான, அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, 12வது 12வது ஆண்டில் வந்து நிலையான வளர்ச்சி வந்து நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. 12வது 5வது ஆண்டு திட்டம் வந்து கடைசி 5வது 5வது ஆண்டு திட்டம். இதற்கு பிறகு வந்து நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்ட்டு பார்த்தா ஜனவரி 1, 2014. ஓகேவா, 2015 ஜனவரி 1 வந்து நிதி ஆயோக் வந்து உருவாக்கிட்டு 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிவிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் வந்து என்ன, ஓகேவா, இந்தியாவோட தரம் வந்து 131. இப்போ ரீசெண்டாக வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரேட்டிங் வந்திருக்குன்னு நினைக்க, அதில் வந்து இந்தியாவோட ரேட்டிங் என்ன அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் போடுங்க, நான் ஒரு வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஓகே, அது முதல் 3 நாடுகள் வந்து HDI 2000 ரிப்போர்ட் படி வந்து எதுன்னு பார்த்தா முதல் இடம் நார்வே, 1 மதிப்பெண் முழு மதிப்பெண்ணுக்கு வந்து 0.949 மதிப்பெண் வந்து பெற்றிருக்கு. ஓகேவா, இங்கே வேலைவாய்ப்பு, சமூக நலம், கல்வி எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். 2வது இடம் வந்து ஆஸ்திரேலியா, 0.39. ஓகேவா, 0.939. ஓகேவா, இந்த ரெண்டு கடையே கொஞ்சம் இந்த வித்தியாசம். சுவிட்சர்லாந்து, ஓகே, இதுவும் வந்து 0.939. இது வந்து 3வது இடம். ஓகேவா, இதுதான் வந்து முதல் 3 இடங்கள். இந்த கேள்வி வந்து கேட்கலாம். அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் வந்து யார், யாருன்னு பார்த்தா அமிர்த்தியா குமார் சென். இவர் வந்து நோபல் பரிசு வந்து பொருளாதாரத்துக்காண்டி வாங்கியிருப்பார். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் வந்து யார், டி மோரிஸ். இவர் வந்து 1998 வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார்.
ஓகேவா? அது வந்து வேறு ஒரு லெசனில் வந்து வரும்னு நினைக்கேன். அடுத்து 9வது லெசன், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். முதல் கேள்வி, பன்னாட்டு பண நிதியத்தின் ஐஎம்எஃப். ஓகேவா? பன்னாட்டு பண நிதியம்னா என்னென்னா ஐஎம்எஃப். கணக்கின்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபியோட மதிப்பு. ஓகேவா? உள்நாட்டோட மொத்த உற்பத்தி மதிப்பு வந்து ஜிடிபி அப்படிம்பாங்க. ஓகேவா? இதோட அளவு வந்து எவ்வளவு அமெரிக்க டாலராக இருந்தது? ஓகேவா? 2016 உள்ளது 2020 ஏன் அப்படின்ட்டு கேட்டால், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்து பாருங்கள். போன டைம் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரில் 2015, 2014, 2017 எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஏன் கேட்டாங்கன்னா புக்கில் இருக்குது, அதனால் வந்து அந்த டீட்டெயில் தான் வந்து கேட்கலாம். புதுமையான டீட்டெயிலில் வந்து நம்ம வந்து புக்கில் இல்லாத காரணத்தினால பழைய டீட்டெயிலில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. புதுமையான டீட்டெயில்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மூலியமாக வந்து படித்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தா 2,251 பில்லியன் அமெரிக்க டாலர். ஓகேவா? ஆசிய நாடுகள் பட்டியலில் மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் இடம் வந்து என்ன? ஆசிய நாடுகளின் பட்டியலில் மொத்த உற்பத்தியில் இந்தியாவோட இடம் வந்து 3வது இடம். 3வது கேள்வி, டேஷின் கீழ் அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனை தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டது. ஓகேவா? எதின் படினா புதிய தொழிற்கொள்கை. ஓகே, புதிய தொழிற்கொள்கை 1991 தான் வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, புதிய தொழிற்கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை எல்லாமே வந்து ஒன்று தான். அடுத்தது 4வது கேள்வி, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. பிரதம மந்திரியோட பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தா பிப்ரவரி 18, 2016. ஓகே, ஆண்டு நல்லா பார்த்துக்கோங்க. 2016வது வருஷம் வந்து வந்திருக்கு. காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் டேஷ். காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவோட இடம் வந்து 2வது இடம். அடுத்த 6வது கேள்வி, இந்திய அரசு மற்றும் வேளாண்மை அமைச்சகம் சேர்ந்து குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 அப்படின்ட்டு அந்த ஆக்ட் வந்து ஏற்படுத்திய வருடம் வந்து எப்போன்னு பார்த்தா 1955. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தா 1929. இறக்குமதிக்கான தீர்வைகள் பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு. ஓகேவா? இது இறக்குமதியை வந்து அதோடய தீர்வைகள், அதோடய இதெல்லாம் டேக்ஸ்லாம் வந்து ரொம்ப குறைங்க அப்படின்ட்டு கூறியது வந்து எந்த குழு அப்படின்ட்டு பார்த்தா செல்லையா குழு. ஓகேவா? பாதிக்கு பாதி குறைங்க அப்படின்ட்டு கூறியிருப்பாங்க. புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா? 2015 ஏப்ரல் 1. ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, 2015 ஏப்ரல் 1. டேஷாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. மேலும் 11 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. ஓகேவா? என்ன இது, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட வர்த்தக கொள்கை? ஓகேவா? இதில் வந்து நிறைய கேள்வி இருக்குது. வர்த்தக கொள்கை வந்து எப்போ வந்து கொண்டு வரப்பட்டது? ஓகேவா? அதில் வந்து எத்தனை பொருட்கள் மட்டும் தடை செய்யப்பட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்து இறக்குமதி சுதந்திரம் அளிக்கப்பட்டது அப்படின்ட்டு 2-3 கேள்வி இருக்குது. ஆன்சர் வந்து 1 ஏப்ரல் 1992. ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த வர்த்தக கொள்கை கொண்டு வராங்க. இதே மூலம் வந்து இடைவினை மற்றும் மூலதன பண்ணைகளுக்கான இறக்குமதி சுதந்திரம் ஆக்கப்பட்டது. 71 பொருட்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்து இறக்குமதி வந்து சுதந்திரமாக ஆக்கப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டாண்டப்பு, ஸ்டார்ட்அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே திட்டங்கள் அடிப்படையில் தான் வந்து வரும். ஓகேவா? டிஜிட்டல் இந்தியா வந்து ஜூலை 1, 2015 தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக வந்து கேட்கலாம், அல்லது புக்கில் இருக்கட்டும் வந்து கேட்கலாம். ஜூலை 1, 2015. அடுத்து மேக் இன் இந்தியா திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2014 செப்டம்பர் 25. ஓகேவா? செப்டம்பர் மாதம் மேக் இன் இந்தியா திட்டத்தை அறிவிச்சுட்டு அடுத்த 2015 வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? திட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்காக இப்படி தான் கேட்பாங்க. இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு நம்ம நினச்சிக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நினச்சிக்கலாம்,
இல்லை ஸ்டாட்டிக் ஜிகேன்னு நினச்சிக்கலாம், எப்படினாலும் நினச்சிக்கலாம், ஆனால் இது புத்தகத்தில் உள்ள ஒரு வினா. ஓகேவா? அடுத்த 13வது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தா, April 2000 வந்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி டேஷ் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டன? 400 சிறப்பு மண்டல பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது 2005. 1965 முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்ட இடம் வந்து எது? எதுன்னு பார்த்தா ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். ஓகேவா? ரெண்டு க்வெஸ்டினாக கேட்கலாம். 1965 முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்ட இடம் அல்லது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து எதுன்னு கேட்டால் கண்ட்லா. 1980களில் மேலும் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் EPZ அது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. எங்கன்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில். GST பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. ஜிஎஸ்டி கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸா அப்படிதான் நினைக்கேன். ஓகேவா? ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம். ஓகே, இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம்ன்ட்டு மேக்ஸிமம் கேட்க மாட்டான். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படி தான் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஆன்சர் வந்து July 1, 2017. ராஜகிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட ஹிந்து வளர்ச்சி விகிதம் என்பது டேஷை குறிக்கும். ஓகேவா? ராஜகிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட ஹிந்து வளர்ச்சி விகிதம் என்பது குறைவான பொருளாதார வளர்ச்சி, அதை குறிக்கக்கூடிய தான் வந்து இந்த ராஜகிருஷ்ண. இந்த இது பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள். ஓகேவா? கொண்டு வந்த நாள் வந்து July 1, 2017. அதுக்கு ஒப்புதல் வந்து பாராளுமன்றத்தில் எப்போ வழங்கினாங்க கூட கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து 29/3/2017. 4 கழித்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அடுத்தது, ஹவு மெனி ஸ்லாப்ஸ் இன் கேம் இன் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஜிஎஸ்டியில் எத்தனை வகையான அடுக்குகள் வந்து இருக்குது? 4 வகையான அடுக்குகள் இருக்குது. 5, 12, 18, 28. 0 ஒரு இது உண்டு, அது வந்து கணக்கில் வராது. ஓகே, 20வது கேள்வி வந்து நம்ம புக் பேக் கேள்விகளை வந்து பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? ஓகே, ஆன்சர் வந்து என்னென்னா, இவை அனைத்து: முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசிய மயம் நீக்குதல், தொடர் நிறுவனமாக்கல். இது அனைத்தும் வந்து தனியார் மயதலை குறிக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அடுத்தது, இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஷே இருக்க வேண்டும். ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்து, எல்பிஜிக்கு எதிரான வாதம். ஓகேவா? எல்பிஜிக்கு எதிரான வாதம் வந்து எதுன்னு பார்த்தா, மக்கள் மற்றும் மண்டலங்களிலே ஏற்றத்தாழ்வு. ஓகே, எல்பிஜி அப்படின்னா வந்து என்னென்னா, நம்ம இந்த புதிய பொருளாதார கொள்கை இருக்குல்ல, அதுதான் வந்து எல்பிஜி பாங்க. லிபரலைசேஷன், ப்ரிவலைசேஷன், குளோபலைசேஷன். தனியார் மயமாவதல், தாராளமயமாவதல், உலகமயமாவதல், அதை தான் வந்து குறிப்பாங்க. அதற்கு எதிரான வாதம் வந்து என்னென்னு பார்த்தா, மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு. FPI என்பதன் விரிவாக்கம். FPI என்பதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தா, வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வெளிநாட்டு நேரடி முதலீடு. உலக அளவில் இந்தியா டேஷ் உற்பத்தியில் மிக பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்று பார்த்தா, ஆப்ஷன் ஏ, பழங்கள். ஓகேவா? பழங்கள் உற்பத்தியில் தான் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அடுத்த, வெளிநாட்டு முதலீடு டேஷை உள்ளடக்கியது. வெளிநாட்டு முதலீடு அப்படின்ட்டு சொல்லும்போது FDI மற்றும் FPI வந்து உள்ளடக்கி தான் வந்து வெளிநாட்டு முதலீடு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஷில் வெளியிடப்பட்டது. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது, April 2000 வந்து வெளியிடப்பட்டது. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஷ் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான குழுவாகும். ஆப்ஷன் பி, சட்டப்பூர்வமான குழுவாகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன? ஓகே, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் என்பது ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விலைகளுட்டுறது. ஓகேவா? ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விலைகளுட்டுறது.
இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இந்த புக் பேக்குன்ட்டு கேள்வி அப்படியே எடுத்து கூட கேட்கலாம். புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஷ் ஆண்டில் இருந்து ஏற்படுத்தப்பட்டது. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை வந்து எப்போ, April 1, 2015 வெளியிடப்பட்டது. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஷ் துறைக்கானது. ஓகேவா, எதுக்குன்னா காப்பீட்டுத்துறையா, வங்கித்துறையா, போக்குவரத்து துறையா, அல்லது A&B ஓகேவா, காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறைக்கு கொண்டிருந்ததான் வந்து இந்த நிதித்துறை சீர்திருத்தங்கள். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு, ஆன்சர் வந்து July 1, 2017 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது. ஓகேவா, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். ஓகேவா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கை 1, 2, 3. அப்போனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈ, இவை அனைத்தும் தான். டேஷாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஓகே, நரசிம்மர் வந்து பிரதமராக இருந்த டைம் வந்து 1991, அந்த டைமில் தான் வந்து அந்த நிதி தொடர்பான குழுக்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அநேகம் வந்து செல்லையா குழு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அடுத்து 34வது கேள்வி, உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஷ் கடன் பெற முடியாது. கூட்டுறவு வங்கிகளின் கடனை வந்து பெற முடியாது. ஆப்ஷன் ஏ. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பான அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஷ் ஆகும். ஓகே, அதிகபட்சமாக வந்து இவ்வளோ தான் வந்து நீங்கள் இந்த சுங்க தீர்வையெல்லாம் வந்து இருக்கணும். ஓகே, டோல்கேட்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நிர்வகிக்கிறாங்க. எவ்வளோன்னா 50%. இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து எங்கன்னா காண்ட்லா. ஓகே, காண்ட்லா வந்து கொல்கத்தாவில் உள்ள ஒரு துறைமுகம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ராஜகிருஷ்ணாவால் வளர்க்கப்பட்ட ஹிந்து வளர்ச்சி விகிதம் என்பது டேஷை குறிக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு குறைவான பொருளாதார வளர்ச்சி வந்து குறிக்கும். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஷ் ஆகும். 28, தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் ஆகும். பொதுத்துறையிலேருந்து தனியார் துறைக்கு மாற்றினா அது தனியார் மயமாக்கல் தான் ஆகும். அடுத்து 10வது லெசன். ஓகேவா, 7வது லெசன், 8வது லெசன் முடித்தாச்சு. அடுத்து 10வது லெசன், ஊரக பொருளாதாரம். ஓகேவா, ஊரக பொருளாதாரத்தில் முதல் கேள்வி, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் வந்து யார். இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் வந்து மகாத்மா காந்தி. ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே இருந்தும் அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான். ஓகேவா, இது வந்து கடமை கிடையாது, கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் வந்து யார். ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா மால்கம் டார்லிங். அடுத்து 3வது கேள்வி, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன, இதில் இரட்டை நெஞ்சாக்கள் என கூறியவர் வந்து யார். ஆன்சர் வந்து என்னென்னா சுமாசர். ஓகேயா, சுமாசர் தான் வந்து எப்படி வந்து கூறியிருக்கிறார். அடுத்து ஊரக மேம்பாடு, ஒரு குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட யுக்தியாகும் என்று கூறியது வந்து யார். உலக வங்கி. உலக வங்கி தான் வந்து இந்த மாதிரி வந்து கூறியிருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம், வேறு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் சொன்னது கூட கேட்கலாம். பூரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார். ஓகேவா, இது வந்து அப்துல் கலாம் வந்து அறிமுகப்படுத்திடுவார். இது வந்து கிராமத்தோட உள்கட்டமைப்புகளை வந்து எப்படி வலுப்படுத்த அப்படின்ட்டு இந்த இதில் வந்து கூறியிருப்பாங்க. கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் கலோரி அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர். 2400 கலோரி அளவுக்கு கீழே வந்து எடுத்துக்கொள்பவர்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவர். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, MSME அந்த வளர்ச்சி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2006. SBPL ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா, இந்த SBPL அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டேட் பாவர்ட்டி, ஓகேவா, அப்படி தான் வரும். இது வந்து SBPL ஓகே இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 1992 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் பிலோ பாவர்ட்டி லைன். ஓகேவா, SBPL அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தா
ஸ்டேட் பிலோ எஸ்னா ஸ்டேட்டு, பீனா பிலோ, பீனா வந்து பாவர்ட்டி, ஓகேவா, வறுமை, பாவர்ட்டி லைன், ஓகேவா, பாவர்ட்டி லைன். இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1992. இது வந்து இந்த சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, சுய உதவி குழுக்கள் வந்து வங்கி இணைப்புடன் வந்து இணைக்கிறது கூட திட்டம் தான் வந்து இந்த திட்டம், ஓகேவா. அடுத்து இதிலே வந்து இது உண்டு, சிபிபிஎல் அப்படின்ட்டு உண்டு. சிபிபிஎல் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் பிலோ, ஓகேவா. இப்போ இது எஸ்ன்னு போட்டால் ஸ்டேட்டு, சின்னு போட்டால் சென்ட்ரல் பிலோ பாவர்ட்டி லைன், ஓகேவா. முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஓகே, முத்ரா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தா 8 April 2015 வந்து முத்ரா திட்டம், முத்ரா கடன் வழங்கக்கூடியது, சிறு குறு நடுத்தர இவங்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடியது வந்து முத்ரா திட்டம். 8 April 2015 வந்து கொண்டு வராங்க. தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2 April 2005. அடுத்த 11-30 வந்து புக் பேக் ஃபார்மெட்டில் உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ப்போம். முதல் கேள்வி, எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது? ஓகே, ஊரக பகுதியோட அடிப்படை அழகு அப்படின்ட்டு நம்ம எதை வந்து கருதுகிறோம் அப்படின்னு பார்த்தா வருவாய் கிராமம், அதுதான் வந்து ஊரக பகுதியோட அடிப்படை அழகு. ரெண்டாவது கேள்வி, எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு வந்து என்னென்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி தான் வந்து அங்கே வந்து இருக்கும், ஓகேவா. ஆப்ஷன் ஏ, குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ள இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அது ஊரக பகுதி அப்படின்ட்டு. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வந்து எதை சார்ந்து இருக்கும்? ஓகேவா, வேளாண்மையை தான் சார்ந்து இருக்கும். ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வந்து வேளாண்மையை சார்ந்து இருக்கும். அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? ஆன்சர் வந்து எவ்வளவு? 60% வந்து ஊரகத்தில் வந்து வாழக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை வந்து என்ன? அவங்களுக்கு வந்து மறைமுக வேலையின்மை வந்து ஏற்படும், ஓகேவா. தேவைக்கு அதிகமாக வந்து வேலையில் ஈடுபடும் மக்களுக்கு வந்து மறைமுக வேலையின்மை வந்து ஏற்படும். அந்த வேலை முடிஞ்சுன்னா அவ்வளோதான். இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்பு படுத்தி குறிப்பது, ரெண்டு சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அப்படி இருப்பது வந்து இரட்டைத்தன்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது டேஷ், ஓகேவா. அதிலே வந்து ஆன்சர் இருக்குது. ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துறது வந்து என்னது? ஊரக மேம்பாடு. அடுத்த கேள்வி, ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்பாக கருதப்படுவது எது? ஓகே, வேளாண்மை பிரச்சனை தொடர்பாக கருதப்படுவது வந்து சிறிய அளவு நில உடைமை. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2400. ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக, ஓகேவா. இந்த புக் பேக்கில் உள்ள க்வெஸ்சன்ஸ் கூட அப்படியே கேட்கலாம், ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து கேட்பான். ஓகே, ஊரக ஏழ்மைக்கான காரணம் வந்து வேளாண்மை சாரா வேலையின்மை. ஓகே, வேளாண்மையை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதை சாராத வேலையின்மை வந்து அவங்ககிட்ட கிடையாது. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு காரணம் வந்து மறைமுக வேலையின்மை. ஓகே, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து அதற்கான அர்த்தம் டீட்டெயில்டிங் வந்து படிக்கணும். அது வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் வந்து நடத்தும் போது அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த மறைமுக வேலையின்மைனா என்ன, திறந்த வேலையின்மை, பருவகால வேலையின்மை, ஊரக வேலையின்மை, வேறு இரட்டைத்தன்மைனா என்ன, மக்கள் தொகை அடர்த்தி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு லெசன் நடத்தும் போது தான் வந்து சொல்லித்தர முடியும். இப்போதைக்கு வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சரை பார்க்க வந்து நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்திற்கு மற்றும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு வருவது வந்து பருவகால வேலைவாய்ப்பு. ஊரக தொழிற்சாலைக்கு உதாரணம் தருக, ஓகே, ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் வந்து பாய் தயாரிக்கும் தொழில். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? 1/3 வந்து அந்த ஊரக பகுதியில் உள்ளவங்க தான் வந்து கடனாளிகளாக வந்து இருக்கிறார்கள். இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக இருப்பது வந்து என்னது? ஓகேவா, என்னென்னு பார்த்தா அவங்களோட ஏழ்மை தான். அவங்க வந்து விவசாயத்தை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, அது லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? 1975. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 2015. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து குறிப்பிடுக, எப்போன்னு பார்த்தா 2005.
ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது எது? ஓகே, ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து கருதக்கூடியதான் வந்து இந்த ஊரக சாலை. இந்தியா விவசாய கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்தித்து சந்ததிக்கு விட்டு செல்கிறான் இச்சொடரை கூறியவர் வந்து யார்? அடுத்தது வந்து 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் வந்து 11வது லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா, இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. ஒரு 90 கொஸ்டின்ஸ் ஒரு வந்து இருக்கும், ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து தவறாகவும் சொல்லியிருந்தேன். அது போக புக்கில் வந்து ஒரு டேட்டா இருந்துச்சு, விக்கிபீடியாவில் வந்து ஒரு டேட்டா இருந்துச்சு, நிறைய குழப்பம் இருந்துச்சு. அதில் குழப்பமான பதில்கள் மற்றும் ஆன்சர் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா, தமிழ்நாடு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து 6வது இடம் தான். ஓகேவா, ஜியோகிராஃபியில் வந்து 7வது இடம் அப்படின்ட்டு இருக்குன்னு நினைக்கேன். ஆனால் விக்கிபீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வந்து 6வது இடம். ஓகேவா, அடுத்தது செகண்ட் வந்து பூலோக ரீதியாக வந்து தமிழகம் வந்து 11வது இடம் அப்படின்ட்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் 10வது இடம் அப்படின்ட்டு விக்கிபீடியாவில் வந்து கொடுத்துருப்பார்கள். அடுத்து நித்தி ஆயோக் வந்து 2014 அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், 14 or 16 சொல்லியிருப்பேன். ஆனால் சரியான விடை January 1, 2015. அடுத்து எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர நிறுவனங்களோட தமிழகத்தோட தர வரிசை வந்து என்னென்னு பார்த்தா முதல் இடம். அதில் வந்து 2வது இடம் சொல்லியிருப்பேன், 2வது இடம் கிடையாது, முதல் இடம். ஓகேவா, குறைந்த பாலின விகிதம் வந்து கடலூர். ஓகேவா, அதுலேயும் கடலூர் தான் சொல்லியிருப்பேன், ஆனால் 896 பயில 897 சொல்லியிருப்பேன். 896 கடலூர் தான் சரியான விடை. 2வது இடம் வந்து அரியலூர், 897. அடுத்தது நெல் உற்பத்தி. ஓகேவா, நெல் உற்பத்தியில் வந்து 6வது இடம். ஓகேவா, ஆனால் புக்கில் வந்து 2ம் இடம் போட்டிருக்கோம், 2ம் இடம் வந்து பழைய தகவல். ஹெச்டிஐ மனித வள குறியீட்டு அதோட இதுபடி தமிழகத்தோட இடம் வந்து என்ன, மனித வள குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதோட படி தமிழகத்தோட கூடிய இடம் வந்து என்னென்னா 11வது இடம், 2017 கணக்கின்படி. இது வந்து 2016 அதற்கு முன்னாடி உள்ள கணக்கின்படி வந்து 3வது இடம். ஓகேவா, அதனால் நீங்கள் 11வது இடம் வந்து படித்து வச்சுக்கோங்க. வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தா 0.708, இதுதான் வந்து அதோடய வேல்யூ 2017 எடுத்தது. தனிநபர் வருமானம் வந்து $2,600 அப்படின்ட்டு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, $2,200 அப்படின்ட்டு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது பழைய தகவல். புதிய தகவல் வந்து எவ்வளோன்னா $2,354.49. இதுதான் வந்து புதிய தகவல். அடுத்தது வந்து ஒரு பாக்ஸில் வந்து அந்த லெசன் தொடங்கும் போதே ஒரு பாக்ஸில் வந்து வேலையின் தன்மைக்கேற்ப அப்படின்ட்டு ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க, அது ஜெய்சி குமரப்பா. இது வந்து சொல்லியிருக்க மாட்டேன், இதையும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மீதி உள்ள எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து கரெக்டு தான். ஓகேவா, இந்த க்வெஸ்சன்ஸில் வந்து டேட்டாஸ் வந்து புக்கில் மாறி மாறி இருந்துச்சு, நானும் ஒரு சில இது மாற்றி சொல்லிட்டேன். ஸோ எல்லாம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதே போக 7வது லெசன் இப்போ ரீசெண்டாக வந்து 7வது லெசன் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். அதில் 88வது க்வெஸ்சன் வந்து 1935 அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு, அதில் 1835 கூறியிருப்பேன், அது வந்து தவறானது. ஓகேவா, 1935 வந்து சரியான, இதெல்லாம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவிய போட்டியாளராக உள்ளது என்று கூறியவர் யார்? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா சுந்தர் பிச்சை. இவர் வந்து இப்போ வந்து ஆல்ஃபபெட்டோட சிஇஓ வந்து இருக்கிறாரு. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா 7வது இடத்தை வந்து இந்தியா பிடித்துள்ளது. அடுத்து இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்? ஓகேவா, ஆன்சர் வந்து 60% மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது? இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையில் இருந்து 17% வந்து கிடைக்கிறது. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து உலக பொருளாதாரத்தில் இந்தியா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 7வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா
ஜிடிபி, ஓகேவா? ஜிடிபியை வச்சு தான் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது குறிப்பிடுகிறார்கள். அடுத்த 6வது கேள்வி, உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியாவின் இடம் என்ன? உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியாவின் இடம் வந்து 3. உலக புவி பரப்பளவில் இந்தியா டேஷ் சதவீதத்தை பரப்பளவை பெற்றுள்ளது, 2.4%. இந்தியா வந்து உலக புவி பரப்பளவு வந்து இந்தியா வந்து எத்தனை சதவீத பரப்பளவை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தா 2.4%. உலக வருவாயில் டேஷ் வருவாயை இந்தியாவை தனக்கென பெற்றுள்ளது, ஓகேவா? 1.2%. உலக வருவாயில் 1.2% வருவாயை வந்து இந்தியா தனக்கென பெற்றுள்ளது. உலக மக்கள் தொகையில் டேஷ் சதவீதம் இந்தியா தனக்கென கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து 17.5%. உலக மக்கள் தொகையில் 17.5% வந்து இந்தியா தனக்கென கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் டேஷில் ஒருவர் இந்தியராக இருக்கின்றனர், 1/6 வந்து இந்தியராக இருக்கின்றார்கள் உலக மக்கள் தொகையில். 1921 மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு டேஷ் என அழைக்கப்படுகிறது, ஓகேவா? 1921 அந்த பீரியடை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். அதற்கான ரீசன் வந்து என்னென்னா, காலரா, ஃப்ளேக், இன்ஃப்ளூயன்சியா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் இவற்றின் காரணமாக 1919 முதல் 1921 வரை, ஓகேவா, 21 வரை காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது, ஓகே? 21 வரைக்கும் குறையுது. 21 ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் 21 அந்த இதில் வந்து அதிகரிக்கும் போது அந்த ஆண்டை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். அடுத்து 12வது கேள்வி, 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33%லிருந்து 1.25% குறைந்து வந்தது, ஆகையால் இது டேஷ் என அழைக்கப்படுகிறது, ஓகே? 1951 வந்து டேஷ் ஆண்டாக அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து என்னென்னா, சிறு பிளவு ஆண்டு, ஓகே? இந்த கேள்வியெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பான், நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சிறு பிளவு ஆண்டு. அடுத்து 1961 டேஷ் என அழைக்கின்றோம். 1961 வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கின்றோம். 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் வந்து 2% உயர்ந்தது, ஓகேவா? அதற்கு முன்னாடி இருந்ததை விட 2% வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிச்சு டக்குன்ட்டு. அதனால் அந்த இதை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்ட்டு கூறுகிறோம், ஓகேவா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எப்போன்னு பார்த்துக்கோங்க, சிறு பிளவு ஆண்டு எப்போ, அடுத்தது பெரும் பிரிவினை ஆண்டு எப்போ அப்படின்ட்டு இந்த மூணு இதையும் பார்த்துக்கோங்க. மூணு இதில் ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்பாங்க. அடுத்து 14, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது, ஓகேவா? மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா, 17%? 14.7% வந்து கேரளா வந்து கொண்டுள்ளது. மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா. அதிக அளவு பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம், 29.5%. மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து மேற்கு வங்காளம், எவ்வளவுன்னா 6.3%. அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம், ஓகேவா? அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து எதுனா ஒரிசா, 9.2%. அடுத்தது, அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம், அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம் வந்து பீகார். அடுத்த கேள்வி, குறைந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம், குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம், ஓகேவா? எதுனா வந்து கேரளா. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்களை வந்து, இந்த 4 மாநிலங்களும் வந்து பிமுரு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். ஏன்னா பீகாருக்கு வந்து பிஇ, மத்திய பிரதேசத்துக்கு வந்து எம்மு, ராஜஸ்தானுக்கு 6, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து யு, ஓகேவா? பிம்ரு அப்படின்ட்டு இந்த 4 மாநிலங்களையும் வந்து அழைக்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களில் தான் வந்து அதிக மக்கள் தொகை வந்து இருக்குது. அதிக பேர் பிறக்கக்கூடியது வந்து இங்கே தான். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் வந்து இந்த 4 தான்.
மக்கள் தொகை அடர்த்தி என்பது டேஷ். ஓகேவா, மக்கள் தொகை அடர்த்தி என்றால் என்னென்னா ஒரு சதுர மீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது. ஓகேவா, ஒரு சதுர மீட்டரில் வந்து எத்தனை மக்கள் வந்து வாழ்கிறார்கள் அப்படின்ட்டு குறிக்கக்கூடியதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. குழந்தை பிறப்பு விகிதம் என்பது டேஷ், 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதான் வந்து குழந்தை பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் என்பது அதுவும் அதே தான், 1000 மக்கள் தொகைக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து இறப்பு விகிதம். 1951 மக்கள் தொகை அடர்த்தி 117. ஓகேவா, இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து தேவை கிடையாது. ஓகே, 1951 மக்கள் தொகை வந்து கேட்க மாட்டான், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க 117. 2001 2011 கேட்க நிறைய சான்சஸ் உள்ளது. சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவாக இருந்தது? 100க்கும் குறைவாக வந்து இருந்தது. அடுத்தது 2001 மக்கள் தொகை அடர்த்தி டேஷ், 2001 மக்கள் தொகை அடர்த்தி வந்து 325. ஓகேவா, இது வந்து கேட்பாங்க 2001 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு எவ்வளவு 325. ஓகேவா, இது வந்து ஒரு சதுர கிலோமீட்டர். ஓகேவா, ஒரு சதுர மீட்டர் கிலோமீட்டர். ஓகே, இங்கே வந்து நான் தப்பாக சொல்லியிருப்போம், ஒரு சதுர மீட்டர் வந்து கிடையாது. ஓகேவா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு தான் வந்து கணக்கு வந்து வரும். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மக்கள் தொகை அடர்த்தி 382. ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து முக்கியம். 2001 வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து 325, 2011 வந்து 382. ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 325 382. அடுத்தது அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். ஓகேவா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து எதுனா பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வந்து இருக்கிறாங்க பீகாரில். ஓகேவா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி யாருன்னா பீகார். அப்போ குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, அடுத்த பாபம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலத்தில் இரண்டாவது இடம் வந்து எதுனா மேற்கு வங்காளம். ஓகேவா, மேற்கு வங்காளம் வந்து இரண்டாவது இடத்தை வந்து பிடிக்கிறது. 880 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து வாழ்கிறாங்க. மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் பாருங்கள், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 17 பேர் தான் வந்து வாழ்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் மிக குறைவான அப்படின்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசம், மிக அதிகமானன்னு கேட்டால் பீகார். ரெண்டாவது இடம் மெத்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதோடய சதுர கிலோமீட்டர் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. பீகாரில் வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர்னால் வந்து 1102, அதே அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 17 பேர். பாலின விகிதம் என்பது டேஷ், பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம் தான் வந்து பாலின விகிதம். அடுத்து 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பாலின விகிதம் வந்து எவ்வளவாக வந்து இருந்தது? ஆன்சர் வந்து 946. ஓகே, இந்த 1951 தேவை கிடையாது, 2001 2011 ரொம்ப முக்கியம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பாலின விகிதம் வந்து டேஷ். ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா 933. அப்படின்னு பாருங்கள், அந்த 50 வருஷத்தில் வந்து பாலின விகிதம் வந்து குறைந்து தான் உள்ளது. ஓகேவா, 946லேருந்து 933 இருக்குது. அப்போ பெண்களின் எண்ணிக்கை வந்து 50 ஆண்டுகளில் வந்து அதிகமாக வந்து குறைந்து உள்ளது. ஓகேவா, இந்த 50 ஆண்டில் வந்து பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து குறைந்துள்ளது. ஓகேவா, 1000 ஆண்களுக்குன்னு பார்க்கும்போதே நம்ம நாட்டில் வந்து 100 கோடி பேருக்குன்னா எவ்வளோ பெண்கள் வந்து குறைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த பெண் குழந்தைகளின் விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து பிரதான் மந்திரியோட பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துள்ளார்கள். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம், 2011 ஓகேவா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி உள்ள பாலின விகிதம், ஆன்சர் வந்து 940. 2001 2013 கொஞ்சம் கூடியிருக்கு, இருந்தாலும் 1000 ஆண்களுக்கு வந்து 940 பெண்கள் அந்த கணக்கில் தான் வந்து இருக்கு. 60 பேர் வந்து கம்மியாக இருக்கிறார்கள். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தான் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார்கள். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து எது?
ஓகேவா? இதுக்கு வந்து எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா, 1084 பேர். ஓகேவா? 1000 ஆண்களுக்கு வந்து 1084 பெண்கள் வந்து இருக்கிறார்கள். ஓகே, அந்த மாதிரி. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தா ஹரியானா. ஹரியானாவில் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 877 பெண்கள் அந்த விகிதத்தில் தான் வந்து இருக்கிறார்கள். 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஓகே, அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, 61.6 ஆண்டுகள். அதே 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அது வந்து எவ்வளவு? 63.3. அடுத்து 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆன்சர் வந்து 62.6 ஆண்டு. அடுத்து 2016 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆன்சர் வந்து 64.2. ஓகே, அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்புக்கு சராசரியான வாழக்கூடிய நாட்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை, ஓகே, ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்ந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 74.04%. அடுத்து 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளவாக இருந்தது? ஓகே, ஆன்சர் வந்து 82.1. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் எழுத்தறிவு விகிதம் ஆன்சர் வந்து 65.5. அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம், அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தா கேரளா. 92% வந்து எழுத்தறிவு கொண்டவர்களாக வந்து இருக்கிறார்கள். ஓகேவா? இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு அந்த டீட்டெயில்டாக வந்து தமிழ்நாடு பற்றியான ஒரு லெசன் உண்டு, 11வது லெசன். அதில் வந்து தமிழ்நாடோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக இருக்கும், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா? அதை பற்றியான லெசன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து போட்டாச்சு. அந்த 11வது லெசனில் வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. அந்த 90 கொஸ்டின்ஸ்மோட ஆன்சர் வித் 4 ஆப்ஷனோடு போட்டிருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 11வது லெசன் இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க, எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலத்தில் 2வது இடம் வந்து கோவா, எவ்வளவு சதவீதம்னா 82%. எழுத்தறிவு விகிதத்தில் தமிழகத்தின் இடம் வந்து 5ஆம் இடம், 74%. மிக குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் பீகார், 53%. அடுத்த 48, இந்தியா மொத்த பரப்பளவில் டேஷ் நிலப்பரப்புடன் உலகத்தில் டேஷ் இடத்தை பெற்றுள்ளது ஆன்சர் வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவு பெற்று 7வது இடம், உலகத்தில் வந்து 7வது இடத்தை வந்து பெற்றுள்ளது. உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் பெற்றுள்ளது? உலக நிலப்பரப்பில் இந்தியா வந்து 2.42% வந்து பெற்றுள்ளது. அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் வந்து யார்? ஓகேவா? இந்த மாதிரி கேட்கலாம். கேட்டால் ஆன்சர் வந்து 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேல் வந்து நிலமுடைய வச்சு விவசாயம் பண்ணுறவர்கள் வந்து அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் அப்படின்ட்டு அழகப்படுவார்கள். இது நிலத்தோட அளவு. ஓகேவா? 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேலுங்கிறது வந்து நிலத்தின் அளவு. குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டேர் மற்றும் அதற்கு குறைவாக உள்ளவர்களை வந்து மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் அதிக அளவு காணப்படும் இரும்பு தாதுக்களின் பெயர்கள், இப்போ இந்தியாவில் வந்து 2 இரும்பு தாது வந்து ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுகிறது. அது வந்து என்னென்னு பார்த்தா ஹெமடைட் அண்ட் மேக்னடைட். இந்த ஹெமடைட் வந்து எங்கே அதிக அளவில் கிடைக்கிறது, ஹெமடைட் இரும்பு தாது எங்கே அதிக அளவில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா மற்றும் கர்நாடகா. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா மற்றும் கர்நாடகா. மேக்னடைட் அதிகம் கிடைக்கும் இடம் வந்து கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரை. அப்படின்னா மேக்னடைட்டுன்னு வந்தால் இந்த கடைசி இது மட்டும் கர்நாடகா, மற்றும் இந்த மீதியெல்லாம் வந்து ஹெமடைட்டும் வந்து கிடைக்கக்கூடியது. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா.
ஓகேவா? இதெல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் தான், ஒரு டைம் பாருங்கள் ஞாபகம் வந்துடும். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா இடம் டேஷ் மூன்றாவது இடம். அலுமினிய தயாரிக்க பயன்படும் தாது எது? அலுமினிய தயாரிக்க பயன்படும் தாது வந்து பாக்சைட். இந்தியாவின் மொத்த வியாபாரத்தில் மற்றும் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ளது எது? ஓகேவா? இந்தியாவோட மொத்த வியாபாரத்தில் மற்றும் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ளது வந்து எதுனா மைக்கா, 60% பங்குகளுடன் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வியாபாரமும் உற்பத்தியில் வந்து இதுதான் முதலிடம். கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்கப்பகுதி வந்து எது? ஓகே, அது கோலார் தங்க சுரங்கப்பகுதி தான் வந்து ரொம்ப முக்கியமானது, KGF கூட ரொம்பலாக தான். இந்தியா உலகின் எத்தனையாவது மிக்க பெரிய போக்குவரத்து அமைப்பாகும்? ஆன்சர் வந்து 4. உள்நாட்டு விமான சேவையை வழங்கும் நிறுவனம், ஓகேயா? இந்தியாவில் வந்து உள்நாட்டு விமான சேவை, வெளி பன்னாட்டு விமான சேவைன்னு ரெண்டு இருக்குது. அதில் உள்நாட்டு விமான சேவையை வழங்கும் நிறுவனம் வந்து எதுன்னு பார்த்தா இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவைகள். பன்னாட்டு விமான போக்குவரத்தை வழங்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தா ஏர் இண்டியன் மற்றும் ஏர் இண்டியன் தான், ஓகேவா? இந்தியா ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம், இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம் வந்து பெங்களூர். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இண்டியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியன ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு, ஓகேவா? எப்போ ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2007 ஆகஸ்ட் 27. தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. டேஷ் வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில், அதாவது பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டுகளுக்கு பிறகு, எந்த ஆண்டு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1976 வரைக்கும் மாநில அரசு பொறுப்பில் தான் வந்து கல்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசோட கூட்டு பொறுப்பு, அதாவது பொதுப்பட்டியலில் வந்து சேர்த்துட்டாங்க. மொத்தம் வந்து மாநில பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு மூன்று வந்து உண்டு. இந்திய கல்வி முறையை அடிப்படையில் நிலைகளை டேஷ் கொண்டுள்ளது, ஓகேவா? இந்தியா வந்து கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. ஓகே, இந்த டேஷ் வந்து இங்கே வராது, இங்கே வரும், ஓகேவா? டேஷ் நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. அது வந்து என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் அப்படின்ட்டு 6 எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் டேஷ் நிதி கல்வித்துறைக்கு செலவிடப்படுகிறது. 3% நிதி வந்து கல்வித்துறைக்கு வந்து இது ஒதுக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து கல்விக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து நிதி வந்து ஒதுக்கப்படுகிறது. அடுத்தது, வள்ளுவர் பொருளாதாரத்தின் தூண் என்று எதை கருதுகிறார்? மலையை வந்து கருதுகிறார். அதில் வந்து 2 திருக்குறள் வந்து இருக்கும், ஓகேவா? இது ரெண்டுமே வந்து முக்கியமானது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பெரு அல்ல பிற, ஓகேவா? இது வந்து பொருளாதாரத்தில் உள்ள உற்பத்தி காரணிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. நிலம், உழைப்பு, விவசாயி அப்படின்ட்டு அந்த உற்பத்தி காரணிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து இந்த திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார், ஓகேவா? உழவு தொழில் செய்து வாழ்பவரே வந்து நாட்டில் வந்து வாழ்வார், மற்றவர் எல்லாம் பிறரோட உதவியை நாடி வாழக்கூடிய சூழலாக தான் இருக்கும். அதனால் இந்தியாவில் வந்து இந்தியா நிலை எதுவாக இருந்தாலும் வேளாண்மை தான் வந்து அச்சாணியாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். பொருளாதாரத்தோட அச்சாணி வந்து வேளாண்மை. அந்த வேளாண்மையை வந்து நல்லா இருப்பதற்காக உதவக்கூடியது வந்து என்னது? மழை. இப்போ மழையே பெய்யலைன்னா வந்து வேளாண்மை வந்து கெட்டு போயிடும். அது அதிகப்படியான மழை பெஞ்சாலும் வேளாண்மை வந்து கெட்டு போயிடும். அதனால் சரியான அளவு மழை வந்து பெய்தால் வந்து வேளாண்மை வந்து சரியாக இருக்குமா தான் வள்ளுவர் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படை தூண் வந்து மழை அப்படின்ட்டு கூறியிருப்பார். அடுத்தது, பொது நிதி பற்றிய திருவள்ளுவரின் கருத்து, ஓகேவா? என்ன சொல்லுவார்னா, வருவாயை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குதல் வேண்டும், அடுத்த வருவாயை வந்து சேகரித்தல் வேண்டும், அடுத்த வருவாயை வந்து நிர்வாகம் செய்தல் வேண்டும், அடுத்து அது பொது செலவு வந்து பண்ண வேண்டும், ஓகேவா? இதுதான் வந்து பட்ஜெட். ஓகே, பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை எப்படி உருவாக்கலாம், பைசா வந்து எப்படி உருவாக்கலாம், டேக்ஸ் போட்டு வந்து பைசா உருவாக்கிடுவாங்க, அதை வந்து எப்படி சேகரித்து வைக்கலாம், அப்படி சேகரித்து வச்சா தான் வந்து அந்த வருவாயை வந்து நிர்வாகம் பண்ணணும் சேமித்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து செலவு வந்து பண்ண முடியும். இலவச திட்டங்கள், அந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ண முடியும். காந்திய பொருளாதாரம் டேஷை அடிப்படையாக கொண்டது. காந்திய பொருளாதாரம் வந்து நன்னெறியை அல்லது ஒழுக்க நெறிகளை அடிப்படையாக கொண்டது.
தர்மீக மதிப்புகளை புரிந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. ஓகே, உண்மை ஏற்றது கிடையாது, இது உண்மை அற்றது என கூறியவர் யார்? காந்தியடிகள். அடுத்தது, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கான மேலும் அது பாவமானது என கூறியவர் யார்? காந்தியடிகள். ஓகே, எல்லாம் கூற்றுகள் பார்த்துக்கோங்க. நலம் பேணும் ஒரு அரசின் முக்கிய கூறுகளாக திருவள்ளுவர் கூறுவது ஓகே என்னென்னா, நலம் பெறும் அரசாக, நலம் பேணும் அரசாக இருக்கும்னா வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நோய் நெடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் அடக்கி வச்சது தான் வந்து ஒரு நல்ல அரசோட கொள்கைகள். ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கலாம். நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. அடுத்து, உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலும் புறநகரங்களிலும் இல்லை, கிராமங்களில்தான் என நம்பியவர் யார்? ஆன்சர் வந்து காந்தி அடிகள். ஓகேவா, காந்தி தான் வந்து உண்மையான இந்தியா வந்து வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் அப்படின்ட்டு நம்பியிருப்பார். காந்தி வந்து கிராம பொருளாதாரத்துக்கும் கிராமத்துக்கும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதனால் வந்து உங்களுக்கு கிராம பொருளாதாரம் அல்லது கிராமத்தை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினார்னா வந்து காந்தியடிகள்னு போட்டிருங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது மற்றும் இந்தியா குடியார நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதை மேல் என்று கருத்தை கூறியவர் யார்? ஆன்சர் வந்து காந்தியடிகள். நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுவர் யார்? இந்த கேள்வி வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுவர் வந்து ஜவஹர்லால் நேரு. திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, திட்டமிட்டு செயல்பட்டால் தான் வந்து ஒரு அரசு வந்து மிக சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ட்டு திட்டமிடுதலை வந்து 1956 திட்டத்தில் வந்து இதை பற்றி வந்து பேசியிருப்பார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவது குறிக்கும் என்று கூறியவர் யார்? இதான் வந்து 2வது 5 திட்டத்தில் வந்து பேசியிருப்பார் ஜவஹர்லால் நேரு. பழங்கால இந்திய வர்க்கம், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற இரு நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகின்றன. யார் அவர்? பழங்கால இந்தியா வர்த்தகம், இந்தியாவின் தேசிய பங்கீடும் பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. ஓகே, இது ஒன்று இந்த ரெண்டு நூல்களிலும் பொருளாதார கருத்துக்களை கூறியவர் வந்து யார் அப்படின்ட்டு பார்த்தா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு மற்றும் மாகாணத்தின் ஏகாதிபத்தியங்களின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற கட்டுரை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கியானது டேஷ் நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா, ரூபாயின் பிரச்சனைகள் அல்லது ரூபாயின் சிக்கல்கள். ஓகேவா, ஆன்சர் வந்து ரூபாயின் பிரச்சனைகள்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் புக்கில் ஒரு சில இடத்துல ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு ஆப்ஷனில் எது இருந்தாலும் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, ரூபாயின் சிக்கல்கள் அல்லது ரூபாயின் பிரச்சனைகள் எது இருந்தாலும் கரெக்டு தான். அடுத்தது, 84 இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கருத்தினை எழுதியவர் யார்? என்ற கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஆடம் ஸ்மித். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் வந்து ஜேசி குமரப்பா. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஜேசி குமரப்பா. அனைத்திந்திய கிராமத்தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் 1835 யார்? அனைத்திந்திய கிராமத்தொழில் கழகத்தை 1835 தோற்றுவித்தவர் வந்து யார்னா ஜேசி குமரப்பா. அடுத்தது, யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார். நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையையும் ஆகிய இரண்டு புத்தகங்களையும் எழுதியவர் யார்? ஓகேவா, யங் இந்தியா பத்திரிகையில் வந்து பணியாற்றிருக்காரு. ஓகே, இந்த யங் இந்தியா பத்திரிகை வந்து காந்தியடிகள் தலைமையில் வந்து நடைபெற்ற ஒரு பத்திரிகை. ஓகேவா, புரட்சிகர பத்திரிகை, இதில் வந்து பணியாற்றிருக்காரு.
நிலைத்த பொருளாதாரம் ஒரு நூல், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், இந்த இது ஒரு புத்தகம். ஓகே, இந்த ரெண்டு புத்தகங்களும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னா, ஜெய்சி குமரப்பா. புத்தகத்தோட நேம்லாம் பார்த்துக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. குமரப்பாவை பச்சை காந்தி என்று சிறப்பித்தவர் வந்து யார்? ராமச்சந்திர ஹுஹா. ஓகேவா, கேள்வி வந்து பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க. கேட்டால் குமரப்பா. அப்படி சிறப்பித்தவர் வந்து யார் அப்படின்னு கொஞ்சம் கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும். அப்படி சிறப்பித்தவர் வந்து யாருன்னு கேட்டால் ராமச்சந்திர குவா. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து VKRV ராவ். இந்திய பொருளியல் வாழ்வியல் என்ன தவறு? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா VKRV ராவ். டெல்லி பொருளாதார பள்ளி, ஓகே, இந்த டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில், பொருளாதார வளர்ச்சிக் கழகம் டெல்லியில், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரில் நிறுவியர் வந்து யாருன்னு பார்த்தா VKRV ராவ். அடுத்தது, வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை என்ற இது எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தா அமிர்த்யா குமார் சென். இவர் தான் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பார் முதல் முறையில் வந்து இந்தியா சார்பில் வந்து 1998. இதற்கு பிறகு வந்து இப்போ வந்து யார், அபேந்திரஜித்தா, அபேந்திர சிங்கா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கினார். தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அமிர்த்யா சென். அடுத்தது வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். முதல் கேள்வி, கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கோலார். ரெண்டாவது, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடப்பட குறிப்பிடுகிறது, GDP. அடுத்தது, கீழ்கண்டற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? எதுனா வந்து பிரான்ஸ். நான்காவது கேள்வி, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் வந்து 7வது இடம். கரப்பு பொருளாதாரம் என்பது டேஷ், பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிவின்மையாக இருக்கிறது. ஆன்சர் வந்து பொருளாதார சமநிலையின்மை. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு, மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1921 டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாலும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆன்சர் வந்து என்னது, பெரும்பிரிவினை ஆண்டு வந்து 1921. அடுத்த, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2001. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது டேஷ். ஓகேவா, கச்சா இறப்பு விகிதம் ஆப்ஷன் ஏ. 1000 மக்களுக்கு பிறப்பவர்களின் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு விகிதம் ஆப்ஷன் டி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது குறிப்பிட்ட நில அளவில் உள்ள மக்கள் தொகை தான் வந்து, அதாவது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மக்கள் தொகை தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு, அதாவது ஐஐடி வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் வந்து யார்னு பார்த்தா காந்திய பொருளாதாரம்னாலே வந்து யார், ஜேசி குமரப்பா தான். ஜனநாயக சமர தர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகள் எதன் அடிப்படையில்னா வந்து இந்திய ரூபாயின் சிக்கல்கள், அதோட அடிப்படையில் தான் வந்து இந்திய பொருளாதார பிரச்சனைகளை வந்து ஆய்வு செய்கிறார். இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. சரி, இந்த கேள்வி வந்து தப்பாக படிச்சிட்டேன். என்னென்னா, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது, ஒழுக்க நெறி அடிப்படை அல்லது நன்னெறிகளின் அடிப்படையில். ஓகே, நன்னெறி. அடுத்தது, VKRV ராவ் இவரின் மாணவராக இருக்கிறார். யாரோட மாணவர்னா, ஜேஎம் கின்ஸோட மாணவர் தான் வந்து VKR ராவ். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமிர்த்யா சென் பெற்ற வருடம் 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுகிறது, செல்வம் வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்காணும் அனைத்தும். ஆன்சர் வந்து மேற்காணும் அனைத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணிட்டு ஆல்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போன்ற வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.